இம்பார்ட்டன்ட் டாபிக. இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். இந்த டாபிக்கை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கையில ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அந்த பென் எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற எல்லா லெசன்ஸையும் கடைசி வரைக்கும் தெளிவா பாருங்க. அண்ட் பார்த்தது மட்டும் இல்லை, அண்ட் டேக் நோட்ஸ், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எந்த வகையில உங்களுக்கு மைண்ட்ல இருந்து அது மறக்காது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒவ்வொரு பிரேக்கிங் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த பிரேக்கிங் கொஸ்டின்ஸையும் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ட்ரை டு ஆன்சர் ஃபார் தட். இப்போ இல்லைனாலும் பிற்பாடு எப்பயாவது அந்த பிரேக்கிங் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸை எழுதி பாருங்க. அஸ் வெல் அஸ் நம்ம கொடுக்கக்கூடிய கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் இந்த லிங்க். எனக்கு தான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிஸ் காம்படிஷன் ஏதாவது இருந்ததோ அங்கே லிங்க் வரும், அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு உண்டான குயிஸை நீங்க எழுதிக்கலாம். அதனால நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரேக்கிங் மறக்காம பிரேக்கிங் கொஸ்டின்ஸை தெளிவா பாருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி நீட்ஸ், ஏதாவது நீடு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஒரு செப்பரேட்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா, அண்ட் யூ கேன் மெயில் மீ. என்னுடைய மெயில் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்கும் நீங்க பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் போன் நம்பரும் கொடுத்துருக்கிறேன், போனுக்கு போன் பண்ணியும் நீங்க உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கடைசி வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அந்த லெசன் உங்களுக்கு அழகா புரியும். Students, today we are going to see this 10th standard la irukkakudiya and the vocabulary part, 4th unit la irukkakudiya and the vocabulary part, the compound words and reduplicatives da nam innikku paaka porom. And what is a compound word? Compound word enna enna pudusa irukkakudiya and the reduplicatives appadina enna abindrada innikku nam indha lesson la paaka porom. And here அது மட்டும் இல்லை, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன, அந்த காம்பவுண்ட் டைப்ஸ் என்னென்ன காம்பவுண்ட் டைப்ஸ் இருக்குது, அதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதுக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீடூப்ளிகேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு சீ திஸ் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்றது என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஆஸ் அ ஜீனியஸ் பேட்டர்ன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வெரி எக்ஸ்ப்ரெஸிங் காம்பவுண்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கிலீஷில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள், காம்பவுண்ட்னா ரெண்டத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இங்கிலீஷில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸுடைய ஃபார்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த வேர்டுடைய ஃபார்மேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ரெண்டு வார்த்தைகள், ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள்லாம் ஒன்றா இணைக்க ஆரம்பித்தாங்க. A compound word is a unit that consists of two or more words. ரெண்டு அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு வார்த்தைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனுன்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஃபோனுங்கிற வேர்டுக்கு முன்னாடி செல்லுன்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணி அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஒரு புதுசான ஒரு வார்த்தைகள் வருது. என்னென்னா அது செல்ஃபோன் அப்படின்ற வேர்டும், ஃபோனுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஃபோன் ஸ்டாண்ட் அப்படின்ற இன்னொரு வேர்டை இங்கே ஆட் ஆகுது இல்லைங்களா. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளோ அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளோ ஒன்றாக இணைஞ்சி ஒரு புதுசான வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் வேர்டுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, லெட் அஸ் சீ நவ். இந்த காம்பவுண்டில் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூணு விதமான காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூணு விதமான காம்பவுண்ட்ஸுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா, க்ளோஸ்டு காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் டூ யூனிக் வேர்ட்ஸ் ஜாயின்டு டுகெதர், எக்ஸாம்பிள் ஃப்ளவர் ப்ளஸ் ஸ்பாட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் ஒன்றா இணைக்கிறது, அதாவது முழுமையாக எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல் ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ். இடையில் ஐஃபன் இருக்காது, வேறு எதுவுமே வராது. இதுக்கு பேர் என்னென்னா க்ளோஸ்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ளார் ப்ளஸ் பாட்ஸ், ஃப்ளார் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட், ஓப்பன் காம்பவுண்ட்ஸ் வேர்ட்ஸ் ஹாவ் எ ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ் பட் வென் தே ஆர் ரீட் டுகெதர் எ நியூ மீனிங் இஸ் ஃபார்ம்டு.
இப்போ ரெண்டு இந்த செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்பவுண்ட். இந்த ஓப்பன் காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும் இடையில. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதை ரீட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வார்த்தைகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு புதுசான ஒரு மீனிங்கை தரும். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிவிங், லிவிங்னா வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, ப்ளஸ் இங்கே இன்னொரு நவுன் சேர்த்துருக்காங்க, ரூம். அப்போ ரெண்டு சேர்ந்தா என்ன அப்படின்னா லிவிங் ரூம். இப்போ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, த க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ் நெவர் ஹேஸ் ஸ்பேஸ், பட் இங்கே ஓப்பன் காம்பவுண்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் தென் தேர்டு, ஹைபனேட்டட் காம்பவுண்ட். ஹைபனேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் கனெக்டட் பை எ ஹைபன். இதுக்கு வந்து ஹைஃபன் இருக்கும், இந்த ஹைஃபனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கோல்டு ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரதர் இன் லா, இல்லை பிரதர்ன்ற ஒரு வேர்டு, இன்னுங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன், அண்ட் லாங்கிற ஒரு நோன், எல்லாம் சேர்ந்து இங்கே உருவானது தான் இந்த ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் நோன். ஓகே, லெட் அஸ் சி லேட்டர். இந்த காம்பவுண்டோடைய டைப்ஸ், வாட் ஆர் த காம்பவுண்டு, இந்த காம்பவுண்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது. There is a lot of types. அதில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக தெர் இஸ் அ த்ரீ. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கம்போது, காம்பவுண்ட் நவுன், நவுனை வச்சு க்ரியேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அண்ட் அ காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் வச்சு க்ரியேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட், அண்ட் அ காம்பவுண்ட் வேர்ப், வேர்பை வச்சு க்ரியேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வேர்ப். இப்போ ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு சீ திஸ் காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுனை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பார்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுன் ப்ளஸ் நவுன், நவுனும் நவுனும் ஜாயின் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், நவுன் கூட அப்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணுறது, அண்ட் வேர்ப் ப்ளஸ் நவுன், ஜெரண்ட் ப்ளஸ் நவுன், அட்வர்ப் ப்ளஸ் நவுன், வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப், அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த நவுனு, அப்ஜெக்டிவ், வேர்பு, ஜெரண்டு, அட்வர்பு, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே கொடுத்துருக்குறோம். என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்றதில் கொடுத்துருக்குறோம். நவுன்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, வேர்ப்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே கொடுத்ததுனால நமக்கு இது கொண்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஏழு பார்ட்டும் சேர்ந்தது தான் இந்த காம்பவுண்ட் நவுனில் இருக்கக்கூடிய டைப்பு. அண்ட் தென் செகண்ட் பார்ட்ஸ், செகண்ட் பார்ட் காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ், அண்ட் தென் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் அப்ஜெக்டிவ்ஸ், அண்ட் அட்வர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபிள். ஓகே, லெட்டஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ப். வேர்ப் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வேர்டு, அதுலேயும் மூணு தான் இருக்குது, நவுன் ப்ளஸ் வேர்ப், அப்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப், அண்ட் அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். மொத்தம் இங்கே மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு சி திஸ் காம்பவுண்ட் நவுன். இந்த காம்பவுண்ட் நவுனு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், என்னென்ன டைப்பு, அதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது த நவுன் ப்ளஸ் நவுன், இந்த நவுனுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தெளிவாக சொல்லியிருப்போம். நவுனுங்கிறது என்ன, தட் எ நேம் ஆஃப் எ பர்சன் ஆர் திங்ஸ், ஒரு பொருளுடைய பெயரோ அல்லது ஒரு நபரனுடைய பெயரோ தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய மோஸ்ட்லி பொருட்கள் எல்லாமே நவுனுங்கிறதோ நம்ம அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே நவுன் ப்ளஸ் நவுனு சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உருவாக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இஸ் அ மூன், மூணுங்கிறது ஒரு பொருள், ப்ளஸ் லைட், லைட்டுங்கிறது ஒரு பொருள், ப்ளஸ் மூன் ப்ளஸ் லைட், மூன் லைட், அண்ட் செஸ் அப்படின்ற ஒரு பொருள், போர்டுன்றது ஒரு பொருள், அந்த செஸ் ப்ளஸ் போர்ட், செஸ் போர்ட், அண்ட் ஷூ, ஷூங்கிறது ஒரு நவுனு, மேக்கர் அப்படின்றது ஒரு நவுனு, அப்போ ஷூ ப்ளஸ் மேக்கர், ஷூ மேக்கர், அண்ட் மேன் ப்ளஸ் சர்வெண்ட், மேன் சர்வெண்ட். இந்த செகண்டை பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ்
நோ, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனை பற்றி தெளிவாக அதாவது எக்ஸ்ட்ரா சொல்கிறது, நவுனை பெருமைப்படுத்தி நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றது இங்கே பார்க்கலாம். இந்த அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனை பொறுத்தளவுக்கு ஸ்வீட், ஸ்வீட்டுங்கிறது ஒரு பொருளுடைய குணங்களை குறிக்கும் இல்லைங்களா. அப்போ ஸ்வீட் ப்ளஸ் ஹாட், ஹாட் இஸ் அ நவுன், ஸ்வீட் ப்ளஸ் ஹாட் ஸ்வீட் ஹாட், நோபிள் ப்ளஸ் மேன் நோபிள் மேன், ஷார்ட் ப்ளஸ் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட், பிளாக் ப்ளஸ் போர்டு பிளாக் போர்டு. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த நோபிள் அப்படின்ற ஒரு வேர்டுங்கிறது மேனை குறிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய ஒரு மேனுடைய கைண்டை சொல்லக்கூடிய வேர்டு, அதனால் நோபிள்ன்றது அப்ஜெக்டிவில் வரும். அந்த ஷார்ட் அப்படின்றது அந்த பொருளுடைய தகுதியை குறிக்கும், அதோடைய குவாலிட்டியை குறிக்கிறதுனால ஷார்ட் இஸ் அப்ஜெக்டிவ். பிளாக்குங்கிறது அதோடைய கலரை குறிக்கிறதுனால அது அப்ஜெக்டிவ். இப்போ பிளாக்கு ஷார்ட்டு நோபிள் ஸ்வீட்டு இது எல்லாமே அப்ஜெக்டிவ் வேர்டு. அது கூட நம்ம சேர்க்கக்கூடிய நவுன் இங்கே ரெண்டும் சேர்த்து அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் உருவாக்குது. ஸ்வீட் ஹார்ட், நோபிள் மேன், ஷார்ட் ஹேண்ட் அண்ட் பிளாக் போர்ட். அண்ட் நவ் வி கேன் சீ தட்ஸ் வேர்ப் ப்ளஸ் நவுன். வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் இல்லைங்களா. அப்போ வேர்பில் பொறுத்தளவுக்கு பிக், ப்ளே, ஹேங், ட அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நவுனில் பார்த்தீங்கன்னா பாக்கெட், ground, man, devil இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ pick plus pocket, pick pocket, play plus ground, play ground, hang plus man, hang man, dad plus devil, dad devil. And fourth பார்த்தீங்கன்னா gerund plus noun. gerund plus noun, gerundங்கிறது என்ன அப்படின்னா verb கூட ing form நம்ம சேர்க்கறதுக்கு பேர் gerund சொல்லுவோம். verb plus ing is called ஜரன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஜரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் ஜரண்டுங்கிறது என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெல்லிங், வாக்கிங், ட்ராயிங், விசிட்டிங். இது நவுனில் பொறுத்தளவுக்கு புக்கு, ஸ்டிக்கு, ரூம், கார். ஸ்பெல்லிங் ப்ளஸ் புக், ஸ்பெல்லிங் புக், வாக்கிங் ப்ளஸ் ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக், drawing plus room, drawing room, and visiting plus card, visiting card. Okay, remaining இருக்கக்கூடிய அந்த மூணுத்தை பார்க்கலாம். And now, adverb plus noun. ஒரு சில நேரங்களில் அட்வர்ப் ப்ரீபோசிஷன் அப்படின்ற ஒரு ஒன்றும் இங்கே வரும். அட்வர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் வேர்ப், வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறது. நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். இங்கே வேர்பை பற்றி எக்ஸ்ட்ராடினரியாக சொல்கிறோம்னா அதுக்கு பேர் அட்வர்ப்னு சொல்லுவோம். அந்த அட்வர்பு நவுன் கூட ஜாயின் பண்ணால் என்ன உருவாகும்? இன் ப்ளஸ் சைட், இன்னு. இதில் என்னென்ன அட்வர்ப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னு, ஓவர், பை, ஆஃப் அப்படின்ற அட்வர்ப் இருக்குது. இன் ப்ளஸ் சைட், இன்சைட், ஓவர் ப்ளஸ் கோட், ஓவர் கோட், பை ப்ளஸ் பேத், பை பேத், ஆஃப் ப்ளஸ் ஸ்ப்ரிங், ஆஃப் ஸ்ப்ரிங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப், வேர்பும் அட்வர்பும் சேர்ந்த ஒன்று. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரா, அங்கே வேர்பை பொறுத்தளவுக்கு ட்ரா, லாக், ட்ரை, சென்ட் இதெல்லாம் வேர்பு. அட்வர்பை பொறுத்தளவுக்கு பேக், அப், ஹார்ட், ஆஃப். அப்போது ட்ரா ப்ளஸ் பேக், ட்ரா பேக், லாக் ப்ளஸ் அப், லாக் அப், ட்ரை ப்ளஸ் ஹார்ட், ட்ரை ஹார்ட், சென்ட் ப்ளஸ் ஆஃப், சென்ட் ஆஃப். ஓகே, செவன்த் வேர்டில் பார்க்கும்போது த அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப், அட்வர்பும் வேர்பும் ரெண்டாக இணையிறது. இங்கே நம்ம பார்த்தது வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப், ஆனால் இங்கே பார்க்குறது அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப். அட்வர்பை பொறுத்தளவுக்கு அவுட், அப், அவுட், இன். வேர்பை பொறுத்தளவுக்கு செட், கீப், க்ரை, கம். அவுட் ப்ளஸ் செட், அவுட் செட், அப் ப்ளஸ் கீப், அப் கீப், அவுட் ப்ளஸ் க்ரை, அவுட் க்ரை, இன் ப்ளஸ் கம், இன் கம். இப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹியர் த செகண்ட் பார்ட் காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு காம்பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அது. இதில் மூணு இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்னா அப்படி இல்லைன்னா பார்ட்டிசிபிள் வரும். ஹியர் தஸ் நவுன் வேர்ட்ஸ் ஹேண்டு, ஹர்ட், ஹோம், ஸ்கை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்ன தெரியுங்களா? வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப், ஒரு வேர்புடைய வி த்ரீ ஃபார்ம், அதுதான் இங்கே பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ
இப்போ பாருங்கள் இங்கே மேட் இங்கே அப்ஜெக்டிவில் பொறுத்தளவுக்கு மேடு ப்ரோக்கன் ப்ரோக்கனுங்கிறது பார்ட்டிசிபிள் ஈவன் தட்ஸ் அப்ஜெக்டிவாகவும் அது வரும் அண்டு சிக்கு அண்டு ப்ளூ இப்போ ரெண்டும் சேர்த்து ஹேண்ட் ப்ளஸ் மேட் ஹேண்ட்மேட் ஹார்ட் ப்ளஸ் ப்ரோக்கன் ஹார்ட் ப்ரோக்கன் ஹோம் ப்ளஸ் சிக் ஹோம் சிக் ஸ்கை ப்ளஸ் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த செகண்ட் பார்ட் பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவும் இன்னொரு அப்ஜெக்டிவும் ரெண்டும் ஒன்றா இணையிறது அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ரெட்டு ப்ளூ ஒயிட் டல் இதெல்லாம் அப்ஜெக்டிவ் ஒரு பொருளுடைய குணாதிசயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் கலரை குறிக்கக்கூடியதாக இருக்கும் குவாலிட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதுன்னு சொல்லணும் இன்னொரு அப்ஜெக்டிவ் அது கூட ஜாயின் ஆகுது ஹாட்டு பிளாக் ஹாட் கிரே ரெட் ப்ளஸ் ஹாட் ரெட் ஹாட் ப்ளூ ப்ளஸ் பிளாக் ப்ளூ பிளாக் ஒயிட் ப்ளஸ் ஹாட் ஒயிட் ஹாட் டல் ப்ளஸ் கிரே டல் கிரே இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் இந்த பார்ட்டிசிபிள்ங்கிறது வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் எ வேர்ப் இல்லைங்களா இப்போ அட்வர்பில் பார்க்கும்போது இன் அவுட் நேவர் லாங் பார்ட்டிசிபிளில் பார்க்கும்போது பார்ன் ஸ்போக்கன் என்டிங் சஃபரிங் அப்போ இன் ப்ளஸ் பார்ன் இன் பார்ன் அவுட் ப்ளஸ் ஸ்போக்கன் அவுட் ஸ்போக்கன் நெவர் ப்ளஸ் என்டிங் நெவர் என்டிங் லாங் ப்ளஸ் சஃபரிங் லாங் சஃபரிங் த நெக்ஸ்ட் போர்ட் த காம்பவுண்ட் வேர்ப் த காம்பவுண்ட் வேர்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவுன் கூட வேர்பை சேர்றது நவுன் ப்ளஸ் வேர்ப் நவுன் வேர்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டைப் ப்ரோ இயர் வேர்ப் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைட் ரைட் பீட் மார்க் அப்போ பேக் ப்ளஸ் பைட் பேக் பைட் டைப் ப்ளஸ் ரைட் டைப் ரைட் ப்ரோ ப்ளஸ் பீட் ப்ரோ பீட் இயர் ப்ளஸ் மார்க் இயர் மார்க் செகண்டு அப்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் அப்ஜெக்டிவ் என்னென்ன ஏதோ ஒயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேஃபு இதெல்லாம் அதோடைய குவாலிட்டியை குறிக்கிறதுக்கு வரும் இல்லைங்களா அதை சொல்கிறதுனால அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒயிட் ப்ளஸ் அந்த சேஃபுங்கிற வேர்டு அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் தென் வேர்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பில் இருக்கக்கூடியது வாஷ் குவாடு அப்போது ஒயிட் ப்ளஸ் வாஷ் ஒயிட் வாஷ் சேஃப் ப்ளஸ் குவாட் சேஃப் குவாட் இங்கே தேர்டில் அட்வர்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கும்போது இந்த ஓவர் ஓவர் அண்டர் அண்டர் இதெல்லாம் அட்வர்பு வேர்பை பொறுத்தளவுக்கு த்ரூ டேக் டேக் கோ ஓவர் ப்ளஸ் த்ரூ ஓவர் த்ரூ ஓவர் ப்ளஸ் டேக் ஓவர் டேக் அண்டர் ப்ளஸ் டேக் அண்டர் டேக் அண்டர் ப்ளஸ் கோ அண்டர் கோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் கிடையாது இந்த புக்கில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இது லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் போனீங்கன்னா காலேஜ் அண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கும் டெட் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இந்த டைட்டில் வந்து யாருமே அந்த அளவுக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது காலேஜுக்கெல்லாம் போகும்போது லெவன்த்து டுவெல்த்து போகும்போது இட் வில் பி வெரி இம்பார்ட்டண்ட் டு யூ ஆல்சோ லெவன்த்து டுவெல்த்துலேயே கொடுத்துருப்பாங்க இது அவ்வளோ முக்கியமாக கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய ஸ்டோரிஸுக்கு இடையிலெல்லாம் இது நிறைய வரும் ஸ்டோரி மட்டும் கிடையாது போயம்ல இது மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய தேரீஸே நிறைய கொடுத்துருக்காங்க தேரீஸ் அப்படின்னா இந்த லிட்ரேச்சரில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸுங்கிறது ரொம்ப நிறைய வரும் ஸோ அந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்றத லெட் அஸ் சீ நவ் த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் இதுவும் ஒரு காம்பவுண்டு வகையில் சேர்ந்தது தான் விச் ஹாவ் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இதுலேயும் ரெண்டு மூணு எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் ஒன்லி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இதை நம்ம பார்த்த உடனே ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இப்போ இந்த குட்டி குட்டி ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் குட் அஃபெக்டட்லி குட்டு இந்த குட்டுங்கிறத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குட்டி குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ரெண்டு வார்த்தை இப்போ நம்ம தமிழில் ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில அடுக்கு தொடர் அந்த மொழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா
அதாவது ஜுரங்கரை வந்துட போகுது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ரீடூப்ளிகேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், அது கிரம் அப்படின்றத ஒரு வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போடுறாங்க, அந்த அதுக்கு என்ன வார்த்தைனே தெரியாது. அதே மாதிரி தான் அது டூப்ளிகேட் வார்த்தைகள் இங்கே இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. இதை பொறுத்த அளவுக்கு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எலமெண்ட்ஸ் மேபி இந்த இனிஷியல் கான்சோனன்ட் ஆஸ் அன் வாக்கி டாக்கி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கான்சோனன்ட் மாறக்கூடியதாகவும் ரைமிங் வரக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்கி டாக்கி, அதாவது வாக்கி அப்படின்ற ஒரு ரைமிங்லேயும் டாக்கின்றது ஒன்று வருது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆர் இந்த மிடியல் வவல் இடையில, அதாவது ஸ்டார்டிங்கில் மாறக்கூடியதாக இருக்கும் இல்லைனா இடையில மாறக்கூடியதாக இருக்கும். இடையிலன்னு பார்க்கும்போது க்ரைஸ் க்ராஸ், க்ரைஸ் க்ராஸ், இந்த ஐஓ அப்படின்றது ஏன்றதும் ஈன்றதும் இடையில மாறுது பாருங்கள், இந்த மாதிரியான இடையில மாறக்கூடியதாகவும் இருக்கும். த மோஸ்ட் ஆஃப் த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் ஆர் ஹைலி இன்ஃபார்மல் ஆர் ஃபெமிலியர். இது வந்து இன்ஃபார்மல் தான் சொல்கிறான், ஃபார்மல் கிடையாது இது, ஆனால் இது எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோக்கல் லாங்குவேஜஸ் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பயன்படுத்தும் போது இடையில வருது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பேசும்போது பயன்படுத்தக்கூடியது இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்துறது இருக்குது, ஏன்னா நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் நிறைய பயன்படுத்துவோம். நம்ம தமிழில் எப்படி நிறைய ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் இங்கிலீஷ்லையும் இருக்குது, இதை நேட்டிவ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்த ஃபோர் டைப்ஸை பேசிக்காக வச்சு தான் இது இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம். டூ, ஐ இமிட்டேட் சவுண்ட். இந்த இமிட்டேட் சவுண்டுனா ஒரு பொருளை மாதிரி செய்யக்கூடிய சவுண்டு, அது என்னென்ன, டிக்டாக், டிக் டாக், டிங் டாங்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி சவுண்டை குறிக்கக்கூடியது. பவ்வவ், இந்த டாக்ஸ் டாக்ஸோடைய அந்த க்ரைஸை வரக்கூடியது. இந்த பவ்வவுங்கிறது இங்கிலீஷில் ஒரு தேரியே இருக்குது. இந்த டிக்டாக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு தேரீஸு, அது நீங்கள் லிட்ரேச்சர் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பவ்வவ், டிங் டாங், இந்த பெல்லுடைய சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் ஒரு தேரி இருக்குது. பிங் பாங், பிங் பாங் அந்த ஒரு மாதிரியான அந்த சாக்லேட் அதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இதுக்கும் ஒரு தேர் இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப்பு, த சவுண்ட் ஆஃப் எனி கேமராஸ் ஃப்ளிப் ஃப்ளாப், அதெல்லாம் வரும். அதுக்கடுத்து செகண்டு பார்த்தீங்கன்னா டு சஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மூமெண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் மூமெண்ட்ஸ்னால் மாறக்கூடிய மூமெண்ட்ஸ். எனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீசா, சீசா கேள்விப்பட்டிருப்பீங்களே, சீசா எல்லோரும் விளையாடி இருப்பீங்க இல்லைங்களா. ஓகே, நெட்டு சி. தேர்டு, டு ஐடென்டிட்டி, ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டினா அங்கமாக இருக்கக்கூடியது, நம்ம பாடிஸில் ஒரு அங்கமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு. எடுத்துக்காட்டு டிப்டாப், டிப்டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்து டீல பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோ டைப்பில் டு டிஸ்பரேஜ் பை சஜஸ்டிங் இன் இன்ஸ்டேபிலிட்டி, அது வந்து ஸ்டேபிளாக கிடையாது, அது ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்சென்சஸ், தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும். அண்ட் இன்சின்சியரிட்டி, அந்த வார்த்தைகள் வந்து முக்கியமாக எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேசிலேஷன், தேவைப்படும் போது மட்டும் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தையை நிவர்த்தி பண்ணணும்னா இது வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹம்பி டம்பி, விஷி வஷி, விஷி வாஷி, பெல்மெல், ஹரிபரி, ஹரிபரி, ஜிக்ஸாகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேங்கி பேங்கி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தான் என்ன அப்படின்னா ரீடூப்ளிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் முக்கியம் இல்லாத மாதிரி கிடையாது, இன்ஃபார்மல் தான், பட் ஃபார்மலாக இது தியரிஸுக்கெல்லாம் நிறைய நமக்கு இங்கிலீஷில் லெவன்த்து டுவெல்த்து போகும்போது. நீங்கள் போயமை படிக்கிறீங்க, அதே மாதிரி ஷேக்ஸ்பியர், மில்டன் இவங்கெல்லாம் எழுதக்கூடிய எழுதின அந்த புக்ஸை படிக்க போகிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் இவங்க நிறைய இதை கொடுத்துருப்பாங்க, ஏன்னா தியரிஸை மென்ஷன் பண்ணி. இப்போ ஸ்பென்சர், சௌசர் இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த தியரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த இடங்கள்ல. இது எல்லாம் உங்களுக்கு இங்க
பாத்தீங்களா? ரைட். இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாம ஹின்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹின்ஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வீடியோ இல்லைனாலும் இந்த ஹின்ஸ் ஹெல்ப் பண்ணும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல நாலேஜில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்காரத்தை கொண்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா க்வெஸ்சனுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். அண்ட் தென் நிறைய படிங்க, படிச்சு அதில் வர குயிஸுக்கு உண்டான ஆன்சர்ஸை ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய மார்க்கை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மார்க் என்னன்றதை எனக்கும் மெயில் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ நீட் எனிதிங், உங்களுடைய எனிதிங் நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கிவ் மீ மெயில் ஆல்சோ ப்ரைவேட்லி. ப்ரைவேட்டாக பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா அதை மெயில் பண்ணுங்க. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஃபோனும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். Do well and all the best for your scoring high marks, and thank you. More videos.